புதிய அமைச்சரவையில் ராஜபக்சர்கள் குடும்பமில்லை. ஓய்வு பெற தயார் சஜித் அதிரடி. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவரை அதிரடியாக வெளியேற்றிய சபாநாயகர். மக்களுக்கு புத்தாண்டு நிவாரண பொதி. புத்தாண்டில் மின்வெட்டு இல்லை, மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். பொறுமை இழக்கும் மக்கள், நாடு ஸ்தம்பிக்கும் நிலை. ஏப்ரல் மாதம் எப்போதுமே இரத்தமும் கண்ணீரும் நிறைந்த மாதம், மஹிந்த தேசப்பிரிய. மஹிந்த தவிர்ந்து ஷமல் ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ மற்றும் பசல் ராஜபக்ஷ ஆகியோருக்கு அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட மாட்டாது என செய்தி வெளியாகியுள்ளது. இந்நிலையில் புதிய நிதியமைச்சர்களாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நியமிக்கப்படவுள்ளதாக அரசாங்கத்தின் உள்ளக தகவல்கள் தெரிவிப்பதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதே நேரம் ராஜபக்ஷவின் வேறு எந்த சகோதரர்களுக்கும் அமைச்சர் பதவி வழங்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் முன்னே அமைச்சரவை அமைச்சர்களுக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்படவுள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கை மீதான விவாதம் தற்போது நாடாளுமன்றில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு உரையாற்றிக் கொண்டிருக்கின்றார். இதன்போது நான் அரசியலில் இருக்கவும் தயார், அதேபோன்று ஓய்வு பெறவும் தயார் என தெரிவித்த சஜித் பிரேமதாசு, கல்வர்களுடன் அடையாள பணிப்புறக்கணிப்பு, அரசாங்கத்துக்கு எதிராக களமிறங்கும் அரச பணியாளர்கள் கைச்சாத்திட தயாரில்லை என கூறியுள்ளார். அத்துடன் அரசாங்கத்திற்கு முடியவில்லை என்றால் நாங்கள் முறையாக பொறுப்பேற்க தயார், அவ்வாறு செய்யப்பட வேண்டுமாயின் அரசியலமைப்பின் 20வது திருத்தம் இல்லாமல் செய்ய வேண்டும் என குறிப்பிட்டார். மேலும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை இல்லாது ஒழிக்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவரை சபையிலிருந்து சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தன வெளியேற்றிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. நிலையின் கட்டளையை கோடிட்டு காட்டி அவ்விருவரையும் வெளியேற்றுமாறு படைக்கல சோபிதர்களுக்கு சபாநாயகர் உத்தரவு பணித்தார். அத்துடன் அவர்கள் இருவரும் வெளியேறும் வரையிலும் சபை நடவடிக்கையை ஒத்திவைத்துவிட்டு எழுந்து சென்றுவிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஷமிந்த விஜயஸ்ரீ மற்றும் இச குட்டியாராட்சி ஆகிய இருவருமே இவ்வாறு வெளியேற்றுமாறு சபாநாயகர் பணித்துள்ளார். எதிர்வரும் சித்திர புத்தாண்டை முன்னிட்டு லங்கா சதோச விற்பனை நிலையங்களூடாக 5 அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்கள் அடங்கிய நிவாரண பொதியை சலுகை விலையில் மக்களுக்கு வழங்க உள்ளதாக வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி 5 கிலோ நாட்டரிசி, 5 கிலோ சம்பரிசி, 400 கிராம் ஹைலைட் பால்மா, 1 கிலோ சிவபிச்சினி மற்றும் 100 கிராம் தேயிலை என்பன குறித்த பொதியில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இந்த நிவாரண பொதி 1950 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. அதே சமயம் சந்தை விலைகளுடன் ஒப்பிடு இந்த 5 பொருட்களின் கொள்முதல் விலையை விட நுகர்வோர் 700 ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட நன்மைகளை பெறுவதாக வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த புத்தாண்டு நிவாரண பொதி 4 முதல் லாங்கா சதோச விற்பனை நிலையங்களினூடாக விற்பனை செய்யப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 13 மற்றும் 14 தேதிகளில் இலங்கையில் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க அறிக்கையொன்றில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள டொலர் நெருக்கடி, எரிபொருள் பிரச்சினை என்பவற்றின் காரணமாக தொடர்ச்சியாக மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டு வருகின்றது. அதன்படி கடந்த காலங்களில் 10 மணித்தியாளர்களுக்கும் அதிக நேரம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது அந்த நேரம் 7 மணித்தியாளர்களுக்குள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் பொறுமை இழக்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக ஜேவிபியின் தலைவர் அனுருகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்று தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அத்துடன் அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அதிருப்தியின் காரணமாக வீதிகளில் இறங்கி மக்கள் போராடும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் இன்று முன்னெடுக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்டுள்ள போராட்டங்களினால் நாடு ஸ்தம்பிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பத்திரிகையொன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த காலங்களில் ஏப்ரல் மாதம் இரத்தமும் கண்ணீரும் நிறைந்த மாதமாக இருந்தது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். தனது முகநூலில் இட்டுள்ள பதிவில் அவர் இதனை கூறியுள்ளார். குறித்த பதிவில் கடந்த காலங்களில் ஏப்ரல் மாதம் இரத்தமும் கண்ணீரும் நிறைந்த மாதமாக இருந்ததாகவும் இந்த ஏப்ரல் மாதத்தையும் அவ்வாறு மாற்ற முயற்சிக்கும் மற்றும் சவால் விடும் ஆவணத்துடன் பேசுபவர்கள் அனைவரையும் அகிம்சை மற்றும் அன்பினால் தோற்கடிக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார். புதிய அமைச்சரவையில் ராஜபக்சர்கள் குடும்பமில்லை. ஓய்வு பெற தயார் சஜித் அதிரடி.
நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவரை அதிரடியாக வெளியேற்றிய சபாநாயகர். மக்களுக்கு புத்தாண்டு நிவாரண பொதி. புத்தாண்டில் மின்வெட்டு இல்லை, மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். பொறுமை இழக்கும் மக்கள், நாடு ஸ்தம்பிக்கும் நிலை. ஏப்ரல் மாதம் எப்போதுமே இரத்தமும் கண்ணீரும் நிறைந்த மாதம், மஹிந்த தேசப்பிரியர்.